சல்வார் வித் துப்பட்டா நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி போட்டே காட்டுறேன். இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ், இது லெஹெங்கா, இது ஃபுல் லென்த் ட்ரெஸ், இது வந்து சல்வார் கட்லமிட்டாய் முறுக்கு, இது ஒரு சல்வார் கொஞ்சம் பொட்டு பொட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் லென்த் ட்ரெஸ், இதுவும் ஒரு ஃபுல் லென்த் ட்ரெஸ். ஆஹா, இது எப்படி வந்திருக்குதுன்னு வந்து பார்க்கணுமே, சேஃபா வந்துருச்சான்னு தெரியல. சி வாவ். ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிக் பாஸ் 4ல வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் அண்ட் இயரிங்ஸ் எல்லாம் வந்து பாப்புலர் ஆச்சு இல்லையா. ஸோ அதை அப்படியே வந்து நம்ம வந்து ரிப்ளிகா பண்ண போகிறோம். ஸோ எப்படி எப்படி யாரை மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த லுக் புக் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் கிடையாது, தீபிகா ஜெயராமன் ஃப்ரம் தீபிகா ஜெயராமன்ஸ் சேனல் அண்ட் ரஞ்சினி ஆனந்த் ஃப்ரம் மாமி கியூபும் பண்ணுறாங்க. அவங்கவுங்க அவங்களோட ஸ்டைலில் பண்ணுறாங்க. ஸோ மறக்காம அவங்க சேனலையும் செக் பண்ணுங்கள், ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் வந்து தட்டி விட்டுருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டிஸ்க்ளைமர் மறந்துட்டோம், என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து டோட்டல் ஃபன், யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக எடுத்தது கிடையாது. வந்து யாருது தெரியுமா? தேசத்தோடு ஒட்டிவாள். இத நான் யாரு கொடுப்பேன் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஆரிக்கு தான் கொடுப்பேன். That's bullying. மத்த கண்டெஸ்டன்ட்ஸ் கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே சொல்லி விளையாடுற ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா வந்து ஆரி தான். That's bullying. இந்த வீட்டுல வந்து நிறைய பேக்கேஜ் வச்சிருக்கிறது அப்படின்னா அதை கண்டிப்பா நான் வந்து ஆரியை தான் வந்து சொல்லுவேன். That's bullying. நம்ம முந்தைய பார்சல் இந்தியால இருந்து வந்த பார்சல் வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா இப்போ போய் பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா போய் பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த ட்ரெஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்சல்ல வந்தது தான். இது வந்து நம்ம ரம்யாவோட ரிப்ளிகா தான். ஸோ வந்து எனக்கு அதே கலர்ல நான் இன்னொரு ட்ரெஸ் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்றதுக்கு பிளான் இருந்தங்காட்டி நான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு ஒரு லெகிங் அண்ட் ஒரு துப்பட்டா, கான்ட்ராஸ்டான ஒரு துப்பட்டா. இந்த ட்ரெஸ் வந்து ரம்யா போட்டிருந்த ஒரு ட்ரெஸ்ஸோட ரெப்ளிகா. நீங்கள் இன்னும் வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்க்கல அப்படின்னா வந்து இப்போ பாருங்க. அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு சாரியிலேருந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ஒரு லாங் ஸ்கர்ட்டாக ஆக்சுவலி லெஹெங்கா மாதிரி. அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபுல்லாக டைட்டு டாப் வந்து ஸ்டிச் பண்ண சொன்னேன். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருந்தேன், வந்தது வந்து வேறு மாதிரி இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம ரம்யா போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட ஒரு ரெப்ளிகா மாதிரியே தான் இருக்கும். என்ன பண்றேன் மெட்டீரியல் வேற, இதுவுமே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி மாதிரி தான் எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷிவோட ஒரு ட்ரெஸ்ஸோட ரொம்பவே வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். Thank you.
பசங்க இழுக்க வேண்டான்னு பிரபா பத்தி பேசாதீங்க பேசாதீங்க. நான் வந்து ஒரு மேரிட் உமன், என்னால டிசிஷன் எடுக்க முடியும், எனக்கு ஸ்பேஸே இல்ல. நீ அதுக்கு முதல்ல உடம்ப குறை. பிக் பாஸ், பிக் பாஸ் சார், நீங்க என்ன சொன்னாலும் என்ன வச்சு காமெடி பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு. ஆமாம், நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது யார் மாதிரினா வந்து அனிதா மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் அன்பாக்சிங் வீடியோவில், இந்தியாவிலேருந்து வந்த பார்சல் வீடியோலேயே வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் நான். ஸோ வந்து இப்போ வந்து அனிதாவாகவே நான் வந்து உருமாறிட்டேன். எதுக்கு எடுக்கிற? பசிக்குது. நீ இந்த பிளேட் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லு. பசிக்குது. நீ சாப்பிட்டீங்கன்னா நீ ஒர்க்தான் சாப்பிடுவேன். இதை நாங்கள் சாப்பிட்ற மூணு பேர் சாப்பிடுவோம். முடிஞ்சுதா? துணியே இல்லை பிக் பாஸ், ப்ளீஸ் அந்த ஒரே ஒரு சூட்கேஸை மட்டும் அனுப்பிச்சி விட்ருங்களேன் ப்ளீஸ். ஆமாம், அது சரி. எதுக்கு இப்போ தலையை இப்படி கட்டிட்டு பண்ணிருக்கேன்? ஏய், இது வந்து பிக் பாஸ் ட்ரெண்ட், பிக் பாஸ் ஃபோரோட ட்ரெண்ட். நான் பண்ண ஆரம்பித்து ஊர் ஃபுல்லாக இதை பண்ணிகிட்ருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம். அர்ச்சனாவே இது வந்து பிக் பாஸ் நான் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லியிருக்காங்க. என்னை பார்த்து என்ன இப்படி பேசுகிற நீயே? இப்போ இந்த ட்ரெஸ் வந்து யாரோடத பார்த்து நான் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணேன் அப்படிங்கறது உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சுதா? இப்போ முடியலையா? இன்னுமே எஸ் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குட் ஜாப். கெஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் அப்படியே வந்து ரேகா மேமோட ட்ரெஸ் தான் வந்து காப்பி அடிச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச், அவங்களோட ட்ரெஸ் மாதிரியே ஒரு 99% வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். அதே இக்கட் பிரிண்ட், அதே கலர், அண்ட் கொஞ்சம் இங்கே அந்த கட் ஒர்க் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கு. எலிமினேட் ஆகி போன கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து போனதுக்கு அப்புறமா அவங்க ஒரு சீன் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சீன் இருக்கும். ஸோ அங்கேருந்து அவங்க இந்த காஸ்டியூம் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு ஃப்ளோரல் ஃபுல் லென்த் ட்ரெஸ். ஸோ கீழே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. அதை தவிர இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளோரல் ட்ரெஸ், அண்ட் அவங்க ஸ்டைல்லையே வந்து ஒரு இயரிங். காலையில் எந்திரிச்சா என்ன குழம்பு வைப்பாங்க, என்ன சாப்பாடு வைப்பாங்கன்னு யோசிப்பாங்க. இதுங்கெல்லாம் என்னடான்னா எப்போ சண்டை போடலான்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்குதுங்க. அப்பா சாரிப்பா, அப்பா சாரிப்பா, சாரிப்பா,
இப்போ நம்ம பார்க்க போற ட்ரெஸ்ஸஸ் யாருதுன்னு பாத்தீங்கன்னா, நிஷா வந்து நிறைய எபிசோட்ஸ்ல இந்த பனாரசி துப்பட்டாவோட ஃபுல் லென்த் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கிட்ட அவங்களுக்கு அவங்களோட மாதிரி வந்து மேட்ச் ஆகிற க்ளோசஸ்ட் மேட்ச் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். கவுன் டைப் வித் பனாரசி துப்பட்டா. அனிதா கூட ஐ திங்க் ஒரு எபிசோட்ல வந்து இந்த மாதிரி வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. ட்ரெஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நிஷா ஸ்டைல்ல ஒரு ஃபுல் லென்த் கவுன் வித் பனாரசி துப்பட்டா. இந்த சாரி வந்து யாரு கட்டியிருந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? உதடா உத அதே கலர் காம்பினேஷன் பிங்க் அண்ட் ப்ளூ. இது வந்து ஒரு 1500 ருபீஸ் தான், ஸ்ரீதேவியில எடுத்தது. இது எடுத்து வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம் நாங்கள் மூணு பேரும். ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு சந்திப்போம். டாடா, பை பை. பசிக்குது. டே எருமமாடு. நான் சொல்றது